நான்கு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், இதில் NCERT-ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம என்ன செய்ய போகிறோம், வேர் கோயிங் டு சால்வ். ஸோ பிள்ளைங்க என்ன கவனிக்கணும் கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை சாரி எப்படி திங்க் பண்ண பண்ணுறேன், அந்த திங்கிங் பேட்டர்னை நீங்கள் யூ ஷுட் கெட் இட். அப்போ நீங்கள் என்ன செஞ்சலாம், மேலே 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 ஏறி போயிடலாம், சரிங்களா? இந்த ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்க பாருங்கள், கிவ் தி லொக்கேஷன் ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ ஸ்பியர், ஸ்பியர்னா கோளம், ஓகே, எ சிலிண்டர், சிலிண்டர்னா உருளை, உருண்டு உருளையாக இருக்கும் இல்லையா, சிலிண்டர், வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, ரிங், மோதிரம் போடுவோம் இல்லையா, வளையல் போடுறது இருக்கு இல்லையா, டிஸ் ரிங், அண்ட் எ கியூப், கியூப் தெரியும் பார்த்துருப்பீங்க இல்லையா, கியூப்ல விளையாடுவோம்ல, கியூப். ஈச் ஆஃப் யூனிஃபார்ம் மாஸ் டென்சிட்டி, அதனுடைய மாஸ் டென்சிட்டி யூனிஃபார்மாக இருக்குது, அதாவது எல்லா இடத்துலையும் சமமான வெயிட் இருக்குது, மாஸ் இருக்குது. டஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் யுவர் பாடி நெசசரிலி லை இன்சைட் தி பாடி, அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பாடிக்கு உள்ளேயே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க பிள்ளைங்களுக்கு. இது என்ன எப்படி யோசிக்கிறது, நம்ம என்ன செய்வோம், லெட்டஸ் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இப்போ பிள்ளைங்க ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன மீன் பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கணும் பிள்ளைங்களா. சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, மாஸோடைய சென்டர், சாதாரணமாக சொன்னால் மாஸோடைய சென்டராக என்ன என்ன நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக் பீஸ் வச்சுக்கோங்களேன், இப்போ சாக் பீஸ் நாங்கள் வைக்கிறேன்னு வச்சுக்கோமே, இந்த சாக் பீஸ் ஃபஸ்ட்டே இப்போ இது சென்டர் ஆஃப் மாஸில் இருக்குது, ஏன் பிள்ளைங்களா சென்டர் ஆஃப் மாஸில் இருக்குது, அது இடது பக்கம் சாயில வலது பக்கம் சாயில. இப்போ சப்போஸ் லைட்டாக சாஞ்சிருச்சு, அந்த பக்கம் போனால் அங்கிட்டு சாஞ்சிடும், யூ காட் இட். ஒரு இடத்துல தான் அதனுடைய மொமெண்ட் ஜீரோ, இங்கிட்டு திரும்பாது இங்கிட்டு திரும்பாது, தட் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட். பிள்ளைகளுக்கு புரியுதுங்களா, மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. இப்போ சார் சொன்னதை, எந்த இடத்துல மொமெண்ட்டு ஜீரோவாக இருக்கோ, எந்த இடத்துல அது மேலே எந்த விசையும் செயல்படலையோ அதனுடைய மாஸ் காரணமாக, அந்த இடம் சென்டர் ஆஃப் மாஸ். அந்த இடம் ஸ்பியரில் எப்படி இருக்குது, சிலிண்டரில் எப்படி இருக்குது, ஒரு கியூப்பில் எப்படி இருக்குது, ரிங்கில் எப்படி இருக்குதுன்னு நம்ம என்ன செய்வோம், ஆராய்ச்சி பண்ணுவோம், ஓகே. ஆன்சர் முக்கியம் இல்லை பிள்ளைங்களா, எப்படி அணுகிறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஸ்பியர், கோளம். அப்போ இதில் எந்த இடத்துல இருக்கும், எங்கே இருக்குன்னா, ஆக்சுவலாக பிள்ளைங்க காமன் சென்ஸ் புரிஞ்சுக்க, அதனுடைய இன்டர்னலாக உள்ளே இருக்கக்கூடிய இந்த மையப்பகுதியில் இருக்கும், பாலுடைய மையப்பகுதிக்குள்ளே இருக்குது. அதை எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு சார் சொல்லித்தர்றேன், எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, சே கத்தியை வச்சு இப்படி வெட்டுங்க, யூ கட் இட், இப்படி கட் பண்ணுறீங்க, அப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டுங்க, வெட்டினா அது எப்படி இருக்கும், டிஸ்க் டிஸ்காக இருக்குமா, டிஸ்க் இருக்குமா, டிஸ்கோடைய சென்டர் அது, இந்த இந்த டிஸ்கை வெட்டிங்கன்னா இந்த டிஸ்கோடைய சென்டர் அது, இந்த டிஸ்காக வெட்டிங்கன்னா இந்த டிஸ்கோடைய சென்டர் அது, இப்படி ஒரு வெட்டு வெட்டிங்கன்னா இந்த டிஸ்கோடைய சென்டர். அப்போ அந்த அந்த சென்டர், இதனுடைய சென்டர் சென்டர் இப்படி வெட்டிகிட்டே வந்து அந்த இந்த கோட்டில் தான் இருக்கணும், புரியுதுங்களா. அதே மாதிரி இப்படி வெட்டிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி கோட்டில் தான் இருக்கணும், ரெண்டு கனெக்டாக இடம் என்னவாக இருக்கும், தட் இஸ் தி சென்டர், தட் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ், புரியுதுங்களா பிள்ளைங்களா. புரியாட்டு திருப்பி வீடியோ பாருங்கள், புரிஞ்சிடும், சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் சிலிண்டர், அப்போ இங்கே எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும், அதனுடைய சிமெட்ரி பாருங்கள், சிமெட்ரி பார்த்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன செய்யுங்க, அப்படி ஒரு வெட்டு வெட்டுங்க, வெட்டினா என்ன கிடைக்கும், இப்படி ஒரு வட்டம் கிடைச்சிருக்கும் இல்லையா, வெட்டினீங்கன்னா இப்படி ஒரு வட்டமாக ஒரு ஒரு டிஸ்க் கிடைக்கும், டிஸ்க் கிடைக்கும், டிஸ்கில் எது சென்டர், இதுதான் சென்டர், ஏன் சென்டர், சென்டர்னு சொல்ல சென்டர் ஆஃப் மாஸ்னு சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு எடை ஒரு நிறை இருந்தால் அதுக்கு எதிர் இங்கே ஒரு நிறை இருக்குது, இங்கே ஒரு நிறை இருந்தால் அதற்கு எதிர் அங்கே ஒரு நிறை இருக்குது, இப்படி எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக, ஒன்றுக்கு ஒன்று எதிராக, ஒன்றுக்கு ஒன்று எதிராக அபோவ் திஸ் பாயிண்ட் இருக்குது, திஸ் இஸ் தி சென்டர். அதே மாதிரி வேரியஸ் டிஸ்க் இருக்குது, சென்டர் 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 ஒரு ஆக்சிஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிஸ், அதனுடைய சென்டர் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ், இது சென்டர் ஆஃப் மாஸ், புரியுதுங்களா. நான் இப்போ இதை சொல்லுங்கள், அதை செஞ்சுட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, எப்படி சொல்லுவீங்க, திஸ் இஸ் எ ரிங், ரிங்கில் எப்படி சென்டர் பார்ப்பீங்க, யூ டேக் ஏ பொசிஷன், ஏதாவது ஒரு ஆர்பிட்டே ரெண்டு பொசிஷன் எடுங்க, இங்கே ஒரு மாஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கும், அதுக்கு சென்டர் இந்த பாயிண்ட் தான் சென்டர், இந்த பாயிண்ட் தான் சென்டர். அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துக்கும், இந்த ரெண்டு பக்கத்துக்கும், இந்த பக்கத்துக்கு, ஸோ திஸ் இஸ் தி சென்டர். ஸோ கோடு போட்டிங்கன்னா எல்லா இந்த இடத்துல மீட் ஆகும்,
எந்த ரெண்டு மாஸ் வச்சு போட்டாலும் என்ன கிடைக்கும் எக்ஸாக்டா அது மீட்டா. திஸ் இஸ் தி சென்டர். ஒரு கியூப் எப்படி பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறது, திஸ் இஸ் கியூப். ரொம்ப சிம்பிள், கியூபை என்ன செஞ்சு பாருங்க, யூ நீ எந்த இந்த பக்கம் இப்படி வெட்டுங்களேன், அப்படியே இப்படி வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இட் பிகம்ஸ் இந்த மாதிரி என்ன இருக்கும், ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயரில் எப்படி சென்டர் பார்ப்பீங்க, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சென்டர் பாருங்கள், திஸ் இஸ் சென்டர். இதுக்கு இதுக்கு சென்டர் பாருங்கள், திஸ் இஸ் தி சென்டர். இதுக்கும் இதுக்கும் பாருங்கள், திஸ் இஸ் சென்டர். இதுக்கு இதுக்கும் சென்டர். ஸோ எவ்ரிவேர் இந்த இடத்துல என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி சென்டர், இந்த சென்டருடைய சென்டர். அப்போ இந்த இடத்துல எங்கேயோ ஒன்று இருக்கும், தெர் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ். சரிங்களா, இப்போ சப்போஸ் இது ஹாலோ, இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தபடி யூனிஃபார்ம் மாஸில் இருக்குது. யூனிஃபார்ம் மாஸாக இருந்தால் உள்ளே இருக்கும், அதுக்குள்ளே அந்த தட் இஸ் அந்த இடத்துல பொருள் இருக்குது, அந்த இடத்துல பொருள் இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்பியர் யூனிஃபார்மாக இல்லை, வெளியில் மட்டும் ஷெல் மட்டும் இருக்குது, உள்ளே காற்று தான் இருக்குது, ஃபுட்பால் மாதிரி இருக்குது, ஃபுட்பால் ஃபுட்பாலுக்குள்ளே காற்று தானே இருக்குது. அப்போ அந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய இடத்துல எந்த பொருளுமே இல்லை, பொருளே இல்லாத இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது, இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் திஸ் ரிங், ரிங் எடுத்துக்கோங்க, வளையல் எடுத்துக்கோங்க, வளையலில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல வளையலே இல்லை, நோ மாஸ் இஸ் தேர், பட் ஸ்டில் தட் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் என்ன எடுத்தோம்னா, அபவுட் தட் பாயிண்ட் மொமெண்ட் இஸ் ஜீரோ, அபவுட் தட் பாயிண்ட் மொமெண்ட் இஸ் ஜீரோ. ஸோ அதுக்கு எந்த பாயிண்ட்டில் மொமெண்ட்டு ஜீரோவாக இருக்கோ, எல்லா மாஸையும் கணக்கில் எடுத்து எந்த பாயிண்ட்டில் மாஸ் மொமெண்ட் ஜீரோவாக இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன பேர், இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் மாஸ். இதுதான் பிள்ளைங்களா இது சம்மந்தப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங். எதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.